திரு பிரவீன் ரஞ்சன் ஐபிஎஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐ நவ் ரிக்வெஸ்ட் த ஐடிபி திரு my colleagues who are present here and all the ladies and develop some applications for the people of Puducherry. So this is another had launched a very similar application recently called Himmat, which was inaugurated by the Honorable Home Minister Mr. Rajnath Singh in the Vigyan. We have been taking several measures in Puducherry to ensure that women remain safe. And this is as per the direction of the Ministry of Women and Child Welfare, which has issued direction to all these states to have such kind of centers everywhere in the country. Once again, the entire team and for this Mitra project, I wish you all success. Thank you once again. Thank you. Thank you so much, sir, for your inspiration. Let me take this time to give out what Mitra has anchored in and near Puducherry University and for their safety. With the instant success and the superior motive of extending this idea to the entire women population of Puducherry. Mr. Palaniveli, Mr. Anbarathan, Mr. Desiya Veeran, and Mr. Arjuna. இதில் வந்து யூசர் ப்ரொஃபைல் இருக்கு, யாரோடது அப்படின்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எமர்ஜென்சி கான்டாக்ட். நான் இங்கே இப்போ ஏதாவது கான்டாக்ட் ஆட் பண்ணேன்னா வந்துட்டு அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தானா அந்த கான்டாக்ட்லாம் இந்த ஆப்பில் ஆட் ஆகிக்கும். ஸோ நம்மளோட எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் சென்ட் ஆகும். கடந்த ஆண்டுகளை விட இப்பொழுது இந்த ஆண்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது குற்றங்கள் வெகுவாக குறைந்திருக்கின்றது என்பது உண்மை. நாம் எண்ணியவாறு இல்லாமல் இப்பொழுது குற்றங்கள் குறைந்திருக்கின்றது, குறைக்கப்பட்டிருக்கின்றது. அது நாம் அனைவருக்கும் பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதுதான் உண்மை. அதற்கு தேவையான அத்தனை வசதியும் செய்து கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை, அதை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. தேவையான பதவிகள் உருவாக்குவது, தேர்வு செய்வது என்பதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய கடலோர பகுதி என்பதால் ஊர்காவல் படையை சார்ந்த காவலர்கள், கடலோர ஊர்காவல் படை சார்ந்த காவலர்கள் நியமிக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். அதற்காக ஒரு 200 பதவிகள் உருவாக்கப்பட்டு, பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு அதனை நிரப்புகிற நிலையில் இப்பொழுது அரசு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே கூறிக்கொண்டு, தேவையான அத்தனை பணியிடங்களையும் உருவாக்கி நிச்சயமாக அரசானது காவல்துறையை முழு பலத்தோடு பணியாற்றுவதற்கு நிலையை உருவாக்கும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பெண் காவலர்கள் நமக்கு அதிகமாக வந்து சேர்வதில்லை என்ற ஒரு குறை இருக்கின்றது. இங்கே ஒன்றும் பார்த்தீங்கன்னா குறைந்த நிலையில் தான் சொல்லியிருப்பாங்க எண்ணிக்கை. முழு நமக்கு தேவையான பெண் காவலர்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்பது தான் உண்மை. அதனால் பெண் காவலர்கள் தேர்விற்கு படித்த பெண்கள் விரும்பி வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதிகமாக வர்றதில்லை, தேர்வுக்கு அதிகமாக வர்றதில்லை. வர வேண்டும் என்று நான் அவர்களை ஊர்காவல் படைக்கும் சரி, நம்முடைய காவலர்களுக்கும் சரி, தேர்வுக்கு பெண்கள் மனமூந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய துறைக்கு என்னுடைய பாராட்டுதலை, காவல்துறைக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்து, நம்முடைய காவல்துறை தலைவர்களும் மற்ற அதிகாரிகளும் மிகுந்த ஆர்வத்தோடு குற்றங்களை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் புதிய தொழில்நுட்பங்களை இங்கே புகுத்துகின்ற ஒரு நிலையில் நிச்சயமாக அவர்களுடைய மனமார்ந்த பாராட்டுதலை கூறி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தினை கோரி வாழ்த்து விட விரும்புகிறேன்.